என்னங்கன்னு ஒரு நாளைக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹஸ்பண்ட் வந்து சண்டே வந்து லீவ் இருக்கும், சாட்டர்டே கூட அவருக்கு ஆஃபீஸ் இருக்கு, சண்டே வந்து லீவ் இருக்கும். அப்போ வந்து பாப்பாங்களை வந்து அவுட் சைட் கூட்டும்போதோ ஏதோ ஒன்று பண்ணுறதோ. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடிட் நான் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தான் தெரிஞ்சிச்சா இத்தினாலும் லைக்கினோ எனக்கு சிரிப்பம் வருது, இத்தினாலும் உனக்கு வியூஸே போகலன்னு தெரியலையா, இப்போ தான் தெரிஞ்சிச்சா, நீ உங்களோட டைம் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கோ சிஸ்டர், நீங்கள் நேற்றுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதுக்கு எனக்கு மீன்ஸ் அது அவர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவும் சொல்லியிருக்காரு பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ சரி எது ஒரு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்குன்னு வந்து நம்ம செய்கிறது கிடையாது, எதனா ஒரு வேலை எடுத்த உடனே வந்து சக்ஸஸ் செய்கிறது கிடையாது. இந்த விஷயம் எனக்கும் தெரியும், பட் என்னன்னா சரி என்னோடய டைம் என்னான்ட்டு எனக்கு தெரியும். பிகாஸ் ஈவன் நானும் வந்து என்னோடய சேலரி வந்து பார்த்திங்கன்னா 65,000, நான் வந்து என்னோடய வேல்யூபிள் டைம் வந்து என்னோடய குட்டீஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேலை விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த காசு தான் லைக் யூனோ சி இஃப் ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ போனால் கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 70,000 to 80,000 ருபீஸ் சேலரி கொடுப்பாங்க. ஸோ 80,000 ருபீஸ் வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க. ஸோ என்னோடய டைம் வந்து என்னோடய வேல்யூபிளான டைம் வந்து, ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேலையை விட்டேன். ஸோ சும்மா சும்மா வந்து பார்த்திங்கன்னா யார் ஒருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா சும்மா எதுவும் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய திங்ஸ் தட் இஸ் இம்பார்ட்டண்ட், யூடியூப் அதெல்லாம் வந்து செகண்டரி திங் அக்கார்டிங் டு மீ. பட் என்னோடய ஒர்க்கை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், என்னோடய வேல்யூபிள் டைம் எப்போவுமே இருக்கும். அப்புறமா இன்னொன்று வந்து என்னென்னா, ஆக்சுவலி இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிஸ்டர் போட்டோடனே வந்து சீக்கிரமாக வந்து யாருமே வந்து க்ரோ ஆகிடுறது கிடையாது, கிவ் அப் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்களா இப்போ நான் அதுதான் பண்ணுறேன், நான் ஐம் நாட் கிவிங் அப், பட் ஸ்டில் நான் வந்து அது வந்து கண்டினியூ தான் பண்ணினிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்களா, ஓகே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு லைக்னோ சில கமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க பற்றி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன், யூடியூப் பண்ணுறது நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பண்ணினிருக்கவாசி எனக்கு தெரியுது. யூடியூப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிபெண்ட் அப்பான் தி லக், ஹார்ட் ஒர்க் கூட இம்பார்ட்டண்ட்டு, பட் என்னன்னா லக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ லக் இல்லாமல் எதுவும் நடக்காது. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பூசணி காமத்தை வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதில் இருக்கிறக்கும் லைக் இன்னும் சீட் அம்த்த லக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஷுட் நீங்கள் வந்து